நீரில் கரையக்கூடிய உரங்கள், அதாவது சொட்டு நீர் பாசனத்துல கொடுக்கிற உரங்களுக்கும் நம்ம சாதாரணமா பயன்படுத்துற டிஏபி 20-20 காம்ப்ளெக்ஸ் மாதிரியான உரங்களுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு இந்த வீடியோல தெளிவாகவும் சுருக்கமாகவும் பார்க்கலாம். நம்மளோட கிராப்ஸ் கார்டன் நர்சரியில 2.5-3 வருஷத்துல காய்ப்புக்கு வந்து வருஷத்துக்கு 250-350 காய்களை தாராளமா தரக்கூடிய பிரீமியம் கிரீன், பிரீமியம் ப்ரௌன் தென்னங்கன்றுகள் விற்பனைக்கு இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் இலவசமான டெலிவரியை நாங்களே தர்றோம். மேலும் நம்ம கிட்ட உயிர் உரங்கள், உயிர் பூஞ்சான கொல்லிகள், மரக்கன்றுகள், பழக்கன்றுகள், பூச்செடிகள், அழகு செடிகள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. மாடி தோட்டம் செய்யறவங்களுக்காகவே காய்கறி விதைகள், தொட்டிகள், குரோ பேக்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. கான்டாக்ட் நம்பர் மேல இருக்கு. உங்களுக்கு தேவையான பொருட்களை மிகவும் குறைஞ்ச விலையில நாங்களே அனுப்பி வைக்கிறோம். என்னதான் நம்ம சேனல்ல கெமிக்கல் உரத்தை பத்தி விவரிக்கிற வீடியோஸ் போட்டாலும் நம்ம எப்பவுமே இயற்கை விவசாயம் பக்கம்தான். இயற்கை முறையில விவசாயம் பண்றவங்களுக்காகவே நம்ம இப்போ ஒரு ஆப் அண்ட் ஒரு வெப்சைட்டை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இயற்கை விவசாய முறையில நீங்க என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்றீங்க, என்னென்ன இடுபொருட்கள் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, இல்லை தயாரிப்பு முறை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவைப்படுற தகவல்கள், இடுபொருட்கள் எல்லாத்தையுமே நம்மளோட ஆப் அண்ட் வெப்சைட்டில் சேர்க்குறோம். ஸோ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வீடியோ நிறையா பேருக்கு போய் சேரும். ஸோ இந்த வீடியோவை உரமளிக்கும் முறை, செலவு, உரம் செயல்படும் முறை அப்படின்னு 3 பகுதியாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் உரத்தை எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றியே பார்ப்போம். முதல்ல சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற டிஏபி பொட்டாஷ் உரத்தை பற்றியே பார்க்கலாம். டிஏபி மாதிரி உரங்களை நீங்கள் இந்த மாதிரி தெளித்து விடலாம், இல்லைன்னா பாத்தி எடுத்து வைக்கலாம், இல்லைன்னா உரமிடும் கருவி மூலமாக கூட நீங்கள் வைக்கலாம். அதுவே நீரில் கரையும் உரங்களை நீங்கள் சொட்டு நீர் பாசனம் வழியாக தான் கொடுக்க முடியும். ஸோ ட்ரிப் இரிகேஷன் செட்டப் நீங்கள் கண்டிப்பாக போட்டாகணும். செகண்டு செயல்படும் முறை. சாதாரண உரம், எடுத்துக்காட்டு டிஏபி பொட்டாஷு 20-20-0-13 இந்த மாதிரியான உரங்கள் மண்ணில் மெதுவாக தான் செயல்பட தொடங்கும். இதை நம்ம மேலேயே போடுறதுனால எல்லா பயிருக்கும் சரிசமமாக போகுதா அப்படின்னு நம்மளால உறுதிப்படுத்த முடியாது. சில இடத்துல உள்ள பயிர்களுக்கு இது நிறையா போய் சேரும், சில இடத்துல உள்ள பயிர்களுக்கு இது ஒழுங்காகவே போய் சேராது. ஸோ விளைச்சல் அப்படிங்கிறது இது மூலமாக கண்டிப்பாக பாதிக்கும். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இதை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்ட கெமிக்கல் உரங்கள் வீடியோஸ்லேயே நிறையா சொல்லியிருக்கேன். நீரில் கரையும் உரம், எடுத்துக்காட்டு எம்ஏபி, எம்கேபி, எஸ்ஓபி, ஆல் 18, ஆல் 19 இந்த மாதிரியான உரமும் மெதுவா தான் ஒர்க் ஆகும். ஆனா சாதாரண உரத்தை விட இது வேகமாகவே ஒர்க் ஆகும். அதோட இது வேர் பகுதிக்கு நேரடியாகவே சொட்டு நீர் பாசனத்தில் உள்ள எமிட்டர் வழியா சரிசமமா போறதுனால தாவரங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது சாதாரண உரத்தை கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும், சரிசமமாகவும் இருக்கும். பொதுவான உரங்கள் இந்த யூரியா, எஸ்எஸ்பி, இது ரெண்டையும் நீங்க ட்ரிப்லையுமே கொடுக்கலாம், இல்ல நீங்க சாதாரணமா தெளிப்பு முறையில கூட கொடுக்கலாம். கமெண்ட்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா அது நீங்க சூஸ் பண்ற உரத்தை பொறுத்தது தான். இதை பத்தி தான் நம்ம நேரடி உரங்கள், கலப்பு உரங்கள், கலவை உரங்கள் வீடியோல பார்த்துருப்போம். அதாவது எடுத்துக்காட்டுக்கு 2 உரத்தை எடுத்துக்குவோம். சாதாரண உரத்துல ஆல் 17 காம்ப்ளெக்ஸையும் நீரில் கரையும் உரத்துல ஆல் 18 காம்ப்ளெக்ஸையும் எடுத்துப்போம். ஆல் 17 காம்ப்ளெக்ஸ் 1 கிலோ போட வேண்டிய இடத்துல நீங்க ஆல் 18 காம்ப்ளெக்ஸை நீங்க 0.9 கிலோ போட்டாலே போதும். ஏன் அப்படின்னா இதுல 17-17-17 அப்படிங்கறதோட அர்த்தம் 100 கிலோ 17-17-17 காம்ப்ளெக்ஸ்ல 17 கிலோ நைட்ரஜன், 17 கிலோ பாஸ்பரஸ், 17 கிலோ பொட்டாசியம் இருக்கு அப்படிங்கிறது தான். இதே மாதிரிதான் 18-18-18 அப்படிங்கிற அர்த்தமும் அதுல 18 கிலோ நைட்ரஜன், 18 கிலோ பாஸ்பரஸ், 18 கிலோ பொட்டாசியம் இருக்கு அப்படிங்கிறது தான். சோ இந்த
ஆல் 18 என்பிக்கேல எல்லா சத்துலையும் ஒரு ஒரு கிலோ கூட இருக்கிறதுனால அளவு அப்படிங்கிறது நார்மலாகவே குறைய ஆரம்பிக்கும். இல்லை இந்த 17 கூட நீங்கள் சொலியபுள் ஃபெர்டிலைசர் ஆல் 19 அதாவது 19 கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அளவு அப்படிங்கிறது 1 கிலோ என்பிக்கே 17 0.85 கிலோ ஆல் 19 போட்டாலே போதும். ஸோ இதை பற்றி இன்னமும் நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை பாருங்கள். லாஸ்டாக செலவு, சாதாரண உரம் போட நீங்கள் உரத்துக்கும் உரம் போட ஆள் கூப்பிட்டா ஆள் கூலியும் தான் செலவு. ஆனால் நீரில் கரையும் உரங்களை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சொட்டு நீர் பாசன முறையை கண்டிப்பாக போட்டாகணும். இடம் நிறையா இருந்தால் வெஞ்சூரி செட்டப்பும் போட்டாகணும். ஸோ நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் செலவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் பண்ணி ஆகணும். உரத்தோட செலவு, கொஞ்சம் மாதம் முன்னாடி நீரில் கரைகிற உரங்களோட விலை அப்படிங்கிறது சாதாரண உரத்தை விட விலை அதிகமாக தான் இருந்துச்சு. இப்போ போகிற பார்க்க பார்த்தா டிஏபி பொட்டாஷ் விலை அதை விட ஏறிடும் போல். ஸோ உரம் வாங்குகிற செலவு அப்படிங்கிறது இன்றைக்கி தேதிப்படி ஈக்குவலாக தான் இருக்குது கிட்டத்தட்ட. இந்த உரத்தோட விலை அப்படிங்கிறது இந்த வீடியோ ரிலீஸ் ஆன அடுத்த நாளே ஏறலாம் இல்லை இறங்கலாம். இந்த விலை அப்படிங்கிறது ஒரு நிலையான வேல்யூ கிடையாது. ஸோ அது எப்போ வேணாலும் மாறலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இங்கே நம்ம பார்த்தது 1% கூட இல்லை. சொட்டு நீர் பாசனம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ இருக்குது. இந்த சாதாரண உரங்கள் பற்றி இன்னமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்டே இருக்குது. ஸோ நிறையா ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கிராப்ஸ் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேரும்.